நகை பணம் சொத்து இடம் இது எல்லாமே கர்மா. இதில் நீங்கள் மாட்டி தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். ஒருத்தர் ஒரு எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைங்க உங்ககிட்ட பேசி ஆகணும்னு கேட்குறாரு. நான் நம்பர் அனுப்புகிறேன் அவருக்கு. நம்பர் அனுப்பி நாலு நாளாக, ஐயா இப்போ ஃபோன் பண்ணலாமா, இப்போது உங்களை தொடர்பு கொள்ளலாமா, இந்த நிமிடம் உங்களுக்கு வசதியாக இருக்குமான்னு கேட்டுகிட்டே இருக்கார். ஃபோனே பண்ணலை. அப்போ அவர் எது பாருங்கள் அந்த தடுக்குது. நீங்கள் நம்பரை வாங்கினோமா அடித்தமாக பேசினோமான்றப்போ அவர் கேட்குற, நீங்கள் என்னங்க தர்மம் பண்ணீங்கன்னா, நான் வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து சாப்பாடு போடுறேங்க, அவங்களுக்கு காசு அமைச்சிடுவேங்கிற, அதெல்லாம் தர்மமே கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். தர்மம் வேறு, புண்ணியம் வேறு. இவர் வந்து நம்ம இடுப்பில் ஒரு கயிறு கட்டியிருக்கார், நங்கு ரொம்ப இந்த பாதாள கொலுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று இருக்கார். நீ எக்ஸ்ட்ரீம், நீ மூழ்கிற அளவுக்கு வந்தப்பறம் அவர் தூக்கிடுறார், தூக்கி வெளில விட்றாரு. திரும்ப நம்ம போயிட்டு பிரச்சனை திரும்ப போய் மூழ்குற, திரும்ப காப்பாற்றுறார். அருணகிரார் என்ன சொல்கிறாருன்னா, நீ 1000 தடவை போய் முருகட்டை வேணுனாலும் கொடுப்பார். யோகி பாபு வந்து நல்லா கேட்டுங்க, அவர் பன்னி மூஞ்சி வாயின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஒரு படத்தில். அது யாம் இருக்க பயமேன்னு சொல்லி நல்லா இருக்க, நல்லா பாருங்கள் அந்த படத்தை பேர் யாம் இருக்க பயமே. அவருக்கு அதில் கேரக்டர் பன்னி மூஞ்சி வாங்கியிருந்தான். அந்த பன்னி மூஞ்சின்றது என்ன சொல்கிறாங்க, வராகியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ வராகி யுகம்லாம் வரல, அப்பத்துலேருந்தே இருக்கு. வராகி முருகர் சிலை இருக்கோ, நீங்கள் நல்லா பாருங்கள், 2026-27 நடராஜர் சிலை இல்லாத வீடே இருக்காது. உறுதியாக எல்லாருமே நடராஜர் சிலை வச்சுறாங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிருக்கோம் நடராஜர்னா வந்து ஐயோ இது வைக்கக்கூடாது. இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, இந்த கேலக்ஸி, இந்த கேலக்ஸி தான் நடராஜர். நீ எப்போ நடராஜர் சிலை வீட்டில் அப்போலாம் பாருங்கள், பணக்காரங்க மட்டும் தான் நடராஜர் வச்சுருப்பாங்க. ஏழை வீட்லேயோ இல்லை நடுத்தர வீட்லேயும் நடராஜர் இருக்காது. எல்லோரும் ஒரு பயத்தில் இருந்துட்டாங்க. வராகியும் முருகனும் எப்படி இப்போ இருக்கலாம், அது மாதிரி நடராஜர் சிலை இல்லாத வீடே இருக்காது. ஒரு விஷயம் கர்மா சொல்கிறேங்கம்மா, இந்த சிலை விற்கிறதுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது. சாமி படம் எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. நீங்கள் இந்த பேட்டி பார்க்குறவங்க இந்த காலண்டர் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, சாமி காலண்டரு, ஒரு 50 பேர் லிஸ்ட் எடுங்க, அது ஒரு 40 பேர் காணாமே போயிருப்பாங்க. யார் சாமி படம் விற்கணுமோ, யார் கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் கொடுக்கணும். ரெண்டு விஷயத்தை பார்க்கக்கூடாது எல்லாருக்குமே. அது நான் கிடையாது, மனிதனாக பிறந்தவன் வந்து நடுத்தருக்கு வந்து நீ பிச்சை எடுப்பேன்னு சாப விடுவாங்க பார்த்துருக்கீங்களா, நீங்களாம் என்ன வர இப்போ நடுத்தருக்கு வந்து பிச்சை எடுப்பேனான்ட்டு. அந்த நடுத்தருக்கு பிச்சை எடுக்கிற சூழ்நிலை எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த யாசகம் பிச்சை எடுத்து சாப்பிடுன்ற ஒன்று சூழ்நிலை இருந்தாலும் ஒரே ஒரு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சாவு பயத்தை பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தேன்.